ஹரியானா மாநில ஒட்டுமொத்த வளர்ச்சியை காங்கிரஸ் கட்சியால் ஏற்படுத்த முடியாது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றஞ்சாட்டியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் 40 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 1 தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. இதை முன்னிட்டு அங்கு அரசியல் கட்சி தலைவர்களின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. அந்த மாநிலத்தின் ரேவாடி பகுதியில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து மத்திய அமைச்சர் அமித்ஷா பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது மத்திய அரசின் சாதனைகளை பட்டியலிட்டார். கடந்த 2014 மக்களவைத் தேர்தலின் போது ஹரியானாவில் பிரச்சாரத்தை தொடங்கிய பிரதமர் நரேந்திர மோடி ராணுவத்தில் ஒரே பதவி ஒரே ஓய்வூதியம் திட்டத்தை தமது அரசு நிறைவேற்றும் என்று அளித்த வாக்குறுதியை வெற்றிகரமாக நிறைவேற்றியதையும் சுட்டிக்காட்டினார். ராணுவத்தினரின் 40 கோரிக்கையை பாஜக அரசு நிறைவேற்றியதாகவும் அமித்ஷா குறிப்பிட்டார். ஆனால் காங்கிரஸ் கட்சியினர் ஆட்சிக்கு வந்தால் இதர பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பட்டியல் இனத்தவருக்கு வழங்கப்படும் இடஒதுக்கீட்டை ரத்து செய்வார்கள் என்று குற்றம் சாட்டினார். இதேபோன்று அசந்த் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட காங்கிரஸ் மூத்த தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி ஆளும் பாஜக கூட்டணி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க தவறிவிட்டதாக குறை கூறினார். இதன் காரணமாகவே வேலைவாய்ப்பு தேடி இளைஞர்கள் வெளிநாடுகளுக்கு குடிபெயரும் நிலை உருவானதாகவும் விமர்சித்தார்.